ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் நூறு. நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் போலி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரெண்டு வகையாக பண்ணுவாங்கங்க. ஒன்று தேங்காய் ஸ்டஃபிங் வச்சு செய்கிறது, இன்னொன்று பருப்பு ஸ்டஃபிங் வச்சு செய்கிறது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பருப்பு ஸ்டஃபிங் வச்சு செய்கிறது தாங்க. இது செய்கிறதுக்கு நாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாங்க. பருப்பை ஒரு மூணு தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பருப்பை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த பருப்பை ஒரு குக்கரில் எடுத்துக்கோங்க. ஒரு கப் பருப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி வச்சு நாலு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இனி நாம் வெளியே வைக்கக்கூடிய மாவை ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கப் பருப்புக்கு ரெண்டு கப் அளவு மாவு எடுக்கணுங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இனி இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறனால நமக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் தூக்கலாக காட்டுங்க. மஞ்சள் தூள் சேர்க்கறனால நமக்கு மஞ்சள் கலரில் போலி கிடைக்கும். இனி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இதை கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரொம்ப திக்காக இல்லாமல் சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆரம்பத்தில் நமக்கு ரொம்பவே கையில் ஒட்டிட்டு தாங்க வரும். நாம் பிசைய பிசைய தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு பதத்துக்கு கிடைக்கும். இனி நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து எடுத்துக்கோங்க. நெய் சேர்த்தாதாங்க நம்மளுக்கு ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், அதே நேரம் மாவு ரொம்ப இழுந்தும் வரும். இப்போ நெய் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இனி இந்த மாவை நாம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஊற வைக்கல அப்படின்னா மாவு கொஞ்சம் இழுபட்டு வராதுங்க. அப்புறம் நம்மளுக்கு ஸ்டஃபிங் வைக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதே நேரம் நம்ம அதிக நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா மாவு புளிச்சு போயிடுங்க. அதனால ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இனி நாம் உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணலாம். நாம் ஆல்ரெடி பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கோம். இந்த பருப்பை நீங்கள் கையில் ப்ரெஷ் பண்ணாலே மாவு போல் வரணுங்க, அந்த மாதிரி இருக்கணும். இனி இதை கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி மிக்சியில் போட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு மிக்சியில் போட்டு ஒரு தடவை அரைச்சி தாங்க எடுத்திருக்கோம். அப்போ தான் பருப்பு நமக்கு அங்கே இங்கே கிடைக்காம இருக்கும். இனி இதில் ஒரு கப் பருப்புக்கு ஒன்றரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். இந்த சர்க்கரையை நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த வெல்லமும் பருப்பும் சேர்ந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பருப்பும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா தண்ணியாக வந்துட்டுங்க. இனி இது கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. ஃப்ளேமை நீங்கள் லோலேயே வச்சுக்கோங்க, மீடியம் ஆர் ஹையில் வைக்க வேண்டாம், அப்புறம் அடி பிடிச்சிக்கும். எங்களுக்கு குக்கரில் வச்சு கிளறதுக்கு கஷ்டமாக இருந்ததுனால வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிட்டோம். வாசனைக்காக ஒரு அஞ்சு ஏலக்காயும் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், மாவு கொஞ்சம் திக்காயிடுச்சிங்க. 15 நிமிஷத்தில் எங்களுக்கு பால் பிடிக்கிற அளவுக்கு மாவு திக்காகி கிடச்சிடுச்சு. உங்களுக்கும் எப்படி மாவை உருண்டை பிடிக்க முடிஞ்சு அப்படின்னா அது வந்து கரெக்டான பதம் தாங்க. அப்போ நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இனி நாம் பூரிக்கட்டையில் கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாவுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மாவு சேர்த்திங்க அப்படின்னா இந்த சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் ஒட்டாமல் கிடைக்கும். இனி நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த இந்த மைதா மாவை பால் போல் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு உருண்டை பிடிச்ச ஸ்டஃபிங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுட்டு மைதா மாவை வச்சு இந்த ஸ்டஃபிங்கை கவர் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டஃபிங் வெளியே தெரியாத அளவுக்கு இந்த மாவை கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் மாவை கொஞ்சம் கூட ஸ்டஃபிங் வெளியே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டஃபிங் அதிகமாயிட்டுனா நம்மளுக்கு ஒழுங்காக வராதுங்க. மாவு அதிகமாயிட்டுனாலும் போலி ஒழுங்காக வராமல் திக்காக இருக்கும். அதனால ரெண்டையுமே கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. இனி இதை நாம் கொஞ்சம் மெதுவாகவே விரித்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த மாவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடிப்பக்கத்துலேயும் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து எடுத்துக்கோங்க. இனி ஒரு தோசை தவாவை எடுத்துக்கோங்க. தோசை தவாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த போலியை நாம் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கத்தை நம்ம 2 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மறுச்சு போட்டு மறுபக்கத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை சப்பாத்தி மாதிரி ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு கிடையாதுங்க.
ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா ரெண்டு சைடும் நம்ம லைட்டா நெய் ஆட் பண்ணிட்டு இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாம எடுத்து வச்சிருந்த எல்லா மாவையுமே ரெடி பண்ணிட்டு படபட நாம தேய்ச்சி எடுத்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம தோசை தவால வச்சு நெய் ஆட் பண்ணாட்டி தோசை தவால இருந்து எடுத்த உடனே ஒரு பிளேட்டுக்கு மாத்தின உடனே கூட நீங்க நெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆனா போலி ஹீட்டா இருக்கும்போதே நீங்க நெய் அப்ளை பண்ணி எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு சூப்பராகவே போலி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த போலி ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க. பாருங்க, நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறந்துடாம அப்படியே நம்மளோட சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.